வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நம்ம இன்றைக்கி ஹிந்தியில் நம்பர்ஸ் நேம் வந்து 21லேருந்து 30 வரைக்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 21 இக்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 22 பாயீஸ், 23 தேயீஸ், 24 சௌபீஸ், 25 பச்சீஸ், 26 சப்பீஸ், 27 சத்தாயீஸ், 28 அட்டாயீஸ், 29 உந்தீஸ், 30 தீஸ். 29 30 வந்து இந்த 30க்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி வரும். இது வந்து உந்தீஸ், இது வந்து தீஸ், அந்த மாதிரி வரும். இன்னொரு தடவை முதல்ல இருந்து பார்க்கலாம். 21 வந்து இக்கீஸ், 22 பாயீஸ், 23 தேயீஸ், 24 சௌபீஸ், 25 பச்சீஸ், 26 சப்பீஸ், 27 சத்தாயீஸ், 28 அட்டாயீஸ், 29 உன்தீஸ், 30 தீஸ். இது ஹிந்தியில் நம்பர்ஸும் வந்து எழுதுறதும் வேற மாதிரி இருக்கும். இதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. வாங்க இதை வந்து விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 21 வந்து இக்கீஸ் வந்து இது வந்து இ வவல்ஸில் படிச்சிருக்கோம், அ அந்த படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் வர இ. இது வந்து ஹாஃப் கா, அதை வந்து இக்குன்னு சொல்லுவோம். இது வந்து கா இ மாத்திரா கூட சேர்ந்து வந்திருக்கு. அப்போ இ இக் கீ, இந்த கீ இ மாத்திரா. இது வந்து சா கடைசியில் வந்திருக்கிறதுனால இஸ்ன்னு சொல்லுவோம். இக்கீஸ், இக்கீஸ்னா 21. அடுத்தது வந்து 22 பாயீஸ். இது வந்து லெட்டர் பா, ஆ மாத்திரா கூட சேர்ந்து வந்திருக்கு. அப்போ பா. இது வந்து இ இ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வவல்ஸில் வர்றது இ. இது வந்து சா கடைசியில் வந்திருக்கிறதுனால இஸ் பாயீஸ். அடுத்தது வந்து தேயீஸ். இது வந்து லெட்டர் தா, இது வந்து ஏ மாத்திரா. அப்போ தே. இது வந்து இ, இது வந்து சா கடைசியில் எந்த வித மாத்திரா கூடயும் சேர்ந்து வரல, அதனால ஹாஃப் லெட்டராக கன்சிடர் பண்ணணும், இஸ். தேயீஸ். அடுத்தது 24 வந்து சௌபீஸ். இது வந்து சா, இது வந்து அவு மாத்திரா கூட சேர்ந்து வந்திருக்கு. அப்போ இதை வந்து சவ் அப்படின்னு சொல்லுவாங்க, சவ். இது வந்து பா லெட்டர் பா, இ மாத்திரா கூட சேர்ந்து வந்திருக்கு. அப்போ பி. இது வந்து சா கடைசியில் வந்திருக்கிறதுனால இஸ் சௌபீஸ். சௌபீஸ்னா 24. அடுத்தது வந்து இது வந்து லெட்டர் 25 வந்து இது வந்து லெட்டர் பா. இது வந்து ஹாஃப் சா இஸ் அதாவது ஹாஃப் லெட்டராக எழுதுறோம். இங்கே வந்து ஒரு கோடு வந்தால் இது வந்து சா, அந்த கோடு இல்லாமல் எழுதுறது வந்து ஹாஃப் லெட்டர். அப்போ பா இட். இது வந்து சா, இ மாத்திரா கூட சேர்ந்து வந்திருக்கு. அப்போ சி. இது வந்து சா இஸ். பச்சீஸ், பச்சீஸ்னா 25. அடுத்தது 26 சப்பீஸ். இது வந்து லெட்டர் சா, இது வந்து ஹாஃப் பா அதாவது பா. இது வந்து பா இல்லைங்களா, இந்த பால இந்த கோடு இல்லாமல் எழுதுறது ஹாஃப், ஹாஃப் லெட்டர். அப்போ இது வந்து இப்பு. அப்போ சா இப். இது வந்து பா, இ மாத்திரா கூட சேர்ந்து வந்திருக்கு. அப்போ பி. இது வந்து சா கடைசியில் வந்திருக்கிறதுனால இஸ் சப்பீஸ். சப்பீஸ்னா 26. அடுத்தது இது வந்து சத்தாயீஸ். இது வந்து லெட்டர் சா, இது வந்து தா ஹாஃப் லெட்டராக எழுதியிருக்கோம். இங்கே ஒரு கோடு வரும், அந்த கோடை எழுத்துட்டு எழுதுறதுனால இது ஹாஃப் லெட்டர். அப்போ இது வந்து ஹாஃப் தா அப்படின்னா இத்து. இது தா, ஆ மாத்திரா கூட சேர்ந்து வந்திருக்கு. அப்போ சா இத் தா. இது வந்து இ வவல்ஸில் படிச்சிருக்கோம். இது வந்து சா அதனால இஸ்ஸு சத்தாயீஸ். இப்போ நம்ம இந்த மாதிரி தா இத்து இத்தை வந்து இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா இந்த இதுவும் இதுவும் ஒரே லெட்டர் தானுங்களே, இதுவும் இதுவும் ஒரே லெட்டராக வந்திருக்கிறதுனால இங்கே சின்னதாக இப்படி ஒரு கோடு, இந்த கோடு இந்த தாக்கு தாக்கு முன்னாடி இப்படி ஒரு கோடு போட்டால் இதுவும் இத்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம் சத்தாயீஸ். அடுத்தது வந்து அட்டாயீஸ். இது வந்து ஆ, இது வந்து ஹாஃப் லெட்டர் அதாவது
இந்த கோடு இல்லாமல் வர வட்ட வடிவ எழுத்துக்களுக்கெல்லாம் கீழே இந்த மாதிரி ஒரு கோடு போடுவோம். இதுவே இந்த கோடு வந்து இந்த பக்கம் போட்டிருந்தா இது வந்து ரேஃப்ரா பதின்ரா ரா அப்படின்னு உச்சரிப்போம். இது இந்த பக்கம் போட்டிருக்கிறதுனால வலது பக்கம் இந்த கோடு போட்டிருக்கிறதுனால இது வந்து ஹாஃப் லெட்டர், அப்போது நம்ம இட் அப்படின்னு சொல்லுவோம். இது தா ஆ மாத்திரா கூட சேர்ந்து வந்திருக்கு, அப்போ டா. இது வந்து இ, வபல்ஸில் வர இ. இது வந்து சா, அதனால இஸ் அட்டா இஸ் அப்படின்னா 28. அடுத்தது வந்து உந்தீஸ், இது வந்து உ, வவல்ஸில் வர உ. இது வந்து நா, இது வந்து இங்கே நா அப்படின்னாலும் இது வந்து உன் அப்படின்னு தான் சொல்லணும். உ இன், இது வந்து தா. ஈ மாத்திரா கூட சேர்ந்து வந்திருக்கு, அப்போ தி. இது வந்து சா, கடைசியில் வந்திருக்கிறதுனால இஸ் உன் தீஸ். அடுத்தது வந்து தீஸ் அப்படின்னா 30. இது வந்து தா, ஈ மாத்திரா கூட சேர்ந்து வந்திருக்கு, தி. இது வந்து சா, கடைசியில் வந்திருக்கிறதுனால இஸ் தீஸ். தீஸ்னா 30. இக்கீஸ், பாயீஸ், தேயீஸ், சௌபீஸ், பச்சீஸ், சப்பீஸ், சத்தாயீஸ், அட்டாயீஸ், உன்தீஸ், தீஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.